ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து மார்னிங்லேருந்து தான் வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். நிறைய இஞ்சி போட்டு சூப்பராக டீ போட்டிருக்கேன். டீ குடிச்சிட்டு தான் பாக்கி வேலைகளை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ டீ குடிக்கிறதுக்குள்ளே இன்ஸ்டாவில் வந்து ஃபேமஸான ஒரு தக்காளி சட்னி அது தான் செய்யலான்னு இருக்கேன். மூணு தக்காளியை இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு கடாயில் கட் பண்ண பக்கம் திருப்பி வச்சு மூடி போட்டுட்டு வந்து உட்காந்து டீ குடிச்சிட்ருக்கேன். அது நல்லா கொஞ்சம் கேரமலைஸ் ஆகி இந்த தக்காளி வேகணும். நடுவில் போய் ஒரு தடவை திருப்பி விட்டுட்டு வந்திருக்கேன். இப்போ பூண்டு வந்து இந்த மாதிரி கம்பியில் குத்திட்டு இதையுமே கூட கொஞ்சம் ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக டைரெக்டாக ஸ்டவ் ஃப்ளேம்லேயே வந்து நல்லா இதை வாட்டி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு குத்திட்டுருக்கேன். ஒரு 10 வெள்ளைப்பூடு பல் வரைக்கும் இந்த மாதிரி. ஸோ நீங்கள் இதை வந்து மேலே அந்த சில பேர் ரொட்டி போடுறதுக்கெல்லாம் அது வச்சுருப்பீங்க இல்லையா, நெட்டு மாதிரி, அதில் வச்சு கூட இதை நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும், கொஞ்சம் ஸ்மோக்கி ஃப்ளேவரோட தாபாலெல்லாம் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேசன் சில்லா அப்படின்னு சொல்லுவாங்க நார்த்தில், நம்ம கடலை மாவு வச்சுட்டு அடை டைப்பில் பண்ணுவாங்க, அந்த ரெசிபி தான் செய்யலான் இருக்கேன். ரொம்ப ரேர் தான் நான் பண்ணுறது, ஆனால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கிட்டத்தட்ட நம்ம அடை டேஸ்ட்டில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். தக்காளி பாருங்கள், கொஞ்சம் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி இன்னொரு பக்கமும் போட்டு இது பண்ணிக்கிறேன். அதுவுமே கூட நல்லா கொஞ்சம் என்ன சொல்கிறது, கருப்பாக அந்த கேரமலைஸ் ஆகிட்டு கொஞ்சம் ஸ்மோக்கி ஃப்ளேவரோடு இருக்கும். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வசந்தன் அவரோட ரிவ்யூ, பிக் பாஸ் ரிவ்யூ ஓடிட்டுருக்கு. அவர் வந்து அந்த ரிவ்யூ நல்லாவே அனலைஸ் பண்ணி சொல்லுவார், ப்ளஸ் கூடவே இங்கிலீஷ் தமிழ் லாங்குவேஜ் பற்றின எதுவுமே கூட கிளாஸ் மாதிரி எடுப்பார், ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் போன வருஷம் அவர் வந்து ரிவ்யூ போடல பிக் பாஸ்க்கு, ஸோ இந்த வருஷம் வந்து பண்ணிகிட்ருக்காரு. பார்க்காதவங்க பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பிக் பாஸே பார்க்கலன்னா கூட அவரோட ரிவ்யூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஸோ அதை தான் கேட்டுகிட்டே வேலை பார்த்துட்ருக்கேன். டெய்லியுமே மறுநாள் வந்து அவர் அந்த இது சொல்லிகிட்ருப்பார், அதை தான் கேட்டுகிட்டே வேலை பார்த்துட்ருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு சில்லாக்கும் இதுக்கும் தேவையான ஆனியன் வந்து கட் பண்ணிட்டுருக்கேன். பாதி வெங்காயம் கட் பண்ணதை தனியாக எடுத்து வச்சுட்டேன், அது வந்து அந்த தக்காளி சட்னிக்கு. பாக்கி வெங்காயத்து கூட ரெண்டு பச்சை மிளகாய், இஞ்சி, இதெல்லாம் வந்து நம்ம அந்த கடலை மாவு தோசை பேசன் சில்லாவில் சேர்க்கறதுக்காக கட் பண்ணிகிட்ருக்கேன். இது கூடயே தக்காளி கூட சேர்க்கலாம். நான் வந்து தக்காளி சேர்க்கலை, எனக்கு பர்சனலாக அதில் தக்காளி போடுறது பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா விதைகளெல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி அந்த மாவில் தக்காளி கூட சேர்த்துக்கலாம். இப்போ பேசன் சில்லாவுக்கு மாவு கலந்துக்கலாம். அதுக்கு 1.5 கப் அளவுக்கு மிக்சிங் பவுலில் கடலை மாவு எடுத்துக்கிறேன். அரிசி மாவு 1 கால் கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது வந்து நான் சேர்க்குறேன், அவங்கலாம் கிட்டத்தட்ட அரிசி மாவெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. இது என்னோட வெர்ஷன். இது கூட உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள், நம்ம பச்சை மிளகா வேற சேர்க்குறோம். ஓமோ சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தோசை பேட்டர் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் 2-3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு கூட கலந்துக்கலாம். அவங்க வந்து அரிசி மாவுலாம் கலக்க மாட்டாங்க, வெறும் கடலை மாவில் தான் செய்வாங்க. நான் கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்குமேன்னு அரிசி மாவு சேர்த்துக்கிறது. இது கூட ஸ்ப்ரிங் ஆனியனோட அந்த பச்சை பார்ட் இருந்தது அதையும் சேர்த்துருக்கேன். நம்ம பொடியாக கட் பண்ண இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம் அதையுமே கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இருந்ததுன்னா நமக்கு தோசை மாதிரி போட்டு எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். வெஜிடேரியன் ஆம்லெட்டுன்னு கூட சொல்லுவாங்க, இது கிட்டத்தட்ட ஆம்லெட் டேஸ்ட்லேயுமே கூட இருக்கும். ஸோ அது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும் அப்படின்னு விட்டுருக்கேன். இதில் நம்ம தக்காளி பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஸ்மோக்கி ஃப்ளேவரோட சூப்பராக ரெடி ஆகிருக்கு. தோலை மட்டும் எடுத்துட்டு மிக்சியிலெல்லாம் போட வேண்டாம், நீங்கள் ஜஸ்ட் ஃபோர்க் வச்சு மசிச்சா கூட போதும். நான் இதில் வந்து இது சட்னி மாதிரி அரைச்சிக்க போகிறேன் சாப்பரில். இது ரொம்ப மையாக வந்து அரையாது. அது கூட நம்ம பூண்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் தோல் எடுத்துகிட்டு இது கூட நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து அதே கடாயில் சேர்த்துக்கிறேன். இது வந்து இன்னும் நம்ம வேகெல்லாம் வைக்க வேண்டாம், ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது பாருங்கள். இது கூட மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் பொடியாக கட் பண்ணது சேர்த்துருக்கேன், நல்லா நிறையா மல்லி இலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் காரத்துக்கு தேவையானது சேர்த்துட்டு, லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காய் எண்ணெயோ இல்லை கடலெண்ணெய், நார்த் இண்டியன்ஸ்னால் கடுகெண்ணெய் சேர்ப்பாங்க, நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், சூப்பரான ஸ்மோக்கி ஃப்ளேவரோட தக்காளி சட்னி ரெடி. இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட கூட நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் ரெடி நமக்கு சட்னி. ஸோ சிட்டுக்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்ருக்காரு, அவன் அங்கே உட்காந்து பார்த்துட்ருக்கான் பாருங்கள், இந்த பக்கம் அந்த பக்கம், ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறான் 2 நாளாக என்னன்னு தெரியல.
இப்போ தோசைக்கல் நல்லா சூடாயிருச்சு. ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் கொஞ்சமாக கீழே எண்ணெய் தேய்ச்சிருக்கேன் தோசைக்கல்லில், அப்புறம் மேலே மட்டும் எண்ணெய் ஊற்றினா போதும். ஜஸ்ட் நம்ம அடை சுடுற மாதிரி சுட்டு எடுத்துக்க வேண்டியது தான். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு சட்னி கூட சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும். இது கூட நம்ம நார்த் இந்தியன் ஸ்டைல் கொத்தமல்லி புதினா சட்னி இருக்குது பார்த்தீங்களா, அது சேர்த்து சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ரெடி. ஹஸ்பண்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு நானும் சாப்பிட போகிறேன். ஒன்றோ ரெண்டோ சாப்பிட்டாலே பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ ஜேம்ஸ் வசந்தன் அவரோட ப்ரோக்ராம் முடிஞ்சது, சும்மா பாட்டு போட்டு விட்டுட்டே வேலை செஞ்சிட்ருக்கேன். ஸோ அவருக்கு கொண்டு போய் கொடுத்துட்டேன். எனக்கு தேவையானதை சுட்டு எடுத்துகிட்டு நானும் போய் சாப்பிட வேண்டியது தான். சிம்பிள் அண்ட் ஃபில்லிங்கான இது. ஒன்றோ ரெண்டோ சாப்பிட்டாலுமே வயிறு வந்து கும்முன்னு இருக்கும். இது கடலை மாவு அப்படிங்கிறனால நல்லா ஹெவியாகவே இருக்கும். இது கூடயே நீங்கள் கேரட்டு தக்காளி அதெல்லாமே கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். சூப்பராக இருந்தது. ஹோப் உங்களுக்கு இந்த குட்டி ப்ளாக் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.